அதாவது நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேசிட்ட வந்து ரொம்ப நேரம் சண்டை போட்டிருப்பாருங்க. சரி வாங்க எதற்காக சண்டை போட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நடந்து முடிஞ்ச நம்ம குஜராத் வச்சு சென்னை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து 15 ரன் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மதேசா பத்திரேனா பார்த்தீங்கன்னா பவுலிங் போட வந்தார். ஏன்னா அவர் போது சப்ஸ்டியூட்டில் இருந்தார். அதனால் அம்பையர் பார்த்தீங்கன்னா 9 நிமிஷம் கிரவுண்டில் என்ன மூணு தான் பவுலிங் போட முடியும். அதனால் வந்து நம்ம தோனி பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து ரொம்ப சண்டை போயிட்டாருன்னு சொல்லலாம். அதனால் நம்ம தோனி பார்த்தீங்கன்னா அம்பையர்கிட்ட வந்து கேட்டார் 9 நிமிஷம் வந்து வாக்காடிருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எம்எஸ் தோனி பார்த்தாலும் மதிஷா பார்த்தீங்கன்னா பவுலிங் போட வச்சாரு. ஏன்னா எம்எஸ் தோனி பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு செயலை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முக்கியமான மேட்ச், அதனால் வந்து கண்டிப்பாக அவரோட ஓவர் போட்டாகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்து அம்பையர்கிட்ட சண்டை போட்டாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே கேப்டன்சி பண்ணார். ஏன்னா அவரோட கேப்டன்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அருமையாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பிளேயர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபைனல் முக்கியமான ஒரு காரணம் இருந்து சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து டீம் பெஸ்ட் கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. நம்ம எம்எஸ் தோனி அம்பையர்கிட்ட சண்டை போடுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கன்ஃபார்ம் சொல்லுங்கள்.